ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு விதவிதமான நைவேத்தியம் பண்ற வழக்கம் உண்டு. கொழுக்கட்டை, பாயசம், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நைவேத்தியம். இன்னைக்கு நம்ம வந்து கடலை மாவு போட்டு பாயசம் எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ கடலை மாவு பாயசம் ஏன் நம்ம இன்னைக்கு பண்றோம் அப்படின்னா, அது வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நைவேத்தியம் பாயசம். அதோட சேர்த்து நமக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு என்ன ரொம்ப இலாபரேட் குக்கிங் இருக்கும். நம்ம கொழுக்கட்டை பண்றதுல ரொம்ப டைம் டேக்கிங்கா இருக்கும். அப்போ நம்ம இந்த பாயசம் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியா பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துட்டு இருக்கேன்னா, ஒரு கப் கடலை மாவு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து இதுல போட்டு நெய்ல ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். சிம்ல வச்சுக்கணும் ஃப்ளேமர். இது இப்போ நல்லா கலர் மாறுற வரைக்கும், அந்த நமக்கு நல்லா ஃப்ளேவர் வரும், அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் பார்க்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுடுது. ஸோ நமக்கு எப்படி இது நல்லா வறுபட்டுருதுன்னு தெரியறதுக்கு எப்படி இருக்கும்னா, நமக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். நம்ம எப்படி நம்ம பெரட்டும் போது என்ன ஆகும்னா, ரொம்ப லைட் ஆகிடும், அது ஹார்டாக இருக்குது அதை பெரட்டுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா ஆறணும். ஆறினோடனே இதுக்கு வந்து ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். அது கடலை மாவு, வறுத்த கடலை மாவு நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப் கடலை மாவு எடுத்துட்டேன், அது வந்து தலை தட்டி இருந்தது கடலை மாவு. நான் இப்போ வந்து கொஞ்சம் ஹீப்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளம். இவ்வளோ போதும். இதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். நம்ம அது அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அதை. இது இப்போ என்னென்னா வெள்ளம் கரையட்டும். ஸோ இது இப்போ நல்லா ஆறி இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இதை நான் இன்னும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. இது ஃபுல்லாக கரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சின்ட்டேன். இது உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த மாதிரி தவாலையே பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம என்ன கையால் அதை வந்து தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிட்டு திருப்பி வந்து இந்த தவாலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கப் தானே தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ இன்னொரு ஹாஃப் கப் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ரொம்ப சிம்மில் வச்சுருந்து இதை குக் பண்ணணும் நம்ம. ஸோ இதை கலரி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா நமக்கு தெரியும் கடலை மாவு வந்து சீக்கிரமாக கட்டி தட்டிடும். கொஞ்சம் இது வந்து குக் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக கட்டி ஆகிடும். திக்கன் ஆனவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஜாகரியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது நல்லா கட்டியாக எடுத்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், இது ஜஸ்ட்டு எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துட்டுது இந்த மாதிரி நல்லா திக்காகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வெள்ளை பாகை ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன் அவ்வளோதான் வெள்ளத்தை. ஸோ அதை வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் சேர்ந்து கொதிச்சதுன்னா எல்லாம் நீட்டாக சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போது நல்லா ரெடி ஆகிடுது. ஸோ அந்த நம்மளோட வெல்லம் அண்ட் கடலை மாவு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுது, குக்கும் ஆகிடுது. எனக்கு அந்த ஃப்ளேவர் வருது இப்போ, கடலை மாவு அண்ட் கீ அந்த ஃப்ளேவர் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட இஷ்டம், மில்க் வந்து இவ்வளோதான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி வேணும் அந்த குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அந்த மாதிரி பார்த்துட்டு ஸோ நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் இல்லைனா 1.5 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன் இதோட. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன்னா, அதோட 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 1.5 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் நம்ம வந்து வறுத்து போட்டுட்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக கோகோனட் வந்து இதுக்கு நல்லா நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும் இந்த பாயசம். ஸோ நம்ம கோகோனட்டை அந்த இது கிரேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணும் போது ஸோ நமக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இது ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து எனக்கு ஜஸ்ட் மேபி 10 மினிட்ஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். இது இப்போ எல்லாம் கொதிக்கட்டும் சேர்ந்து. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரெடி ஆகிடுது, நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கேஷ்யூ அண்ட் கிரேப்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கோகோனட் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் வறுத்துட்டுருக்கேன் நல்லா. இதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நான் கார்னிஷ்க்கு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஃப்ளேவர்ஃபுல், ஈஸியாக பண்ணுற நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுது.
பாத்துல எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதாவது சுக்கு பொடி ஆட் பண்ணிட்டேன்னா வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து மைசூர் பாக் பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம், அந்த ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த பாயசத்துக்கு. ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். அதில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் கியூசின். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை எல்லாருமே சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.